நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகாபெரியவரை ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடு ஒப்பிட்டு இருவருக்குமான பொருத்தங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்து இப்பொழுது பாதுகையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ராமன் தன்னுடைய பாதுகையை பரதனிடம் தந்து அந்த பாதுகை அயோத்தியினுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்து அதுதான் ராமன் என்கின்ற பெயரிலே அரசாட்சி செய்தது. தப்பித்தவரையும் அந்த ஆசனத்தில் தான் அமர்ந்து விடாமல் தன் அண்ணனுடைய பாதுகையை வைத்து ராமராஜ்யத்தை நிகழ்த்தினான் பரதன். இங்கே அதே போல மகாபெரியவரும் குருவனுடைய திருவடி என்பது ரொம்ப பெரியது. குருவணக்கம் செய்வது என்பது ஒரு மனித வாழ்க்கையில் உயர்ந்த செயல். குருவணக்கம் செய்கின்றவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அதை காண்கின்றவர்களுக்கும் குருவருள் கிடைக்கும். குருவருள் கிடைத்துவிட்டது என்று சொன்னால் திருவருள் ரொம்ப எளிதாக கிடைக்கும் என்கின்ற அடிப்படையிலே தன்னை சார்ந்த அன்பர்கள் அவ்வளவு பேருக்கும் தான் அணிந்திருந்த பாதுகைகளை தந்து ஊக்கப்படுத்தின சம்பவங்கள் பல. அதில் ஒரு சம்பவம் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது, அதாவது இந்த புத்தகத்தை எழுதின அகிலா கார்த்திகேயனுடைய அப்பாவான அகத்தியப்பள்ளி சுப்பிரமணிய ஐயரும் பெரியவரை தரிசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தனக்கு இப்படி ஒரு பாதுகை கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து பார்க்கிறார். உடனே ஒரு அதிசயம் நடக்கிறது. இன்றைக்கு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போளூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோயில். அந்த கோவிலுக்கு மகாபெரியவர் அவர்கள் விஜயம் செய்கிறார். அப்படி விஜயம் செய்த அந்த இடத்துல அங்கே தான் இவரும் இருக்கார். அந்த கூட்டத்தில் இவரும் இருக்கிறார். அப்பொழுது தான் இவருக்குள்ளே நினைப்பு. அப்போ பெரியவர் வந்து அந்த பாதுகை அணிந்து கொண்டு நடந்து வருகிறார் கோவிலுக்கு. வந்தவர் என்ன பண்ணார்னா, கோவிலுக்குள்ள பாதுகையோடு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மரபை ஒட்டி அவர்களுக்கு அந்த விதியெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அன்றைக்கு அவர் அதை பின்பற்றி தன்னுடைய பாதுகைகளை அவிழ்த்து சுப்பிரமணிய ஐயர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய கைகளிலே கொடுத்து வைக்க சொல்லிவிட்டு அவர் உள்ளே போகிறார். அந்த கூட்டத்தில் இருந்த சுப்பிரமணிய ஐயருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம இப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சோம் இது நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் உடனே ஈடேறிவிட்டதே, நிஜமா காண்பது வந்து நடப்பது கனவா இல்லை நிஜம்தானா அப்படின்லாம் சந்தேகம். அவருடைய கைகளில் பெரியவருடைய அணிந்து வந்த அந்த பாதரட்சை திருவடிகள் ரெண்டும் இருக்கிறது. அவருக்குள்ள ரொம்ப பரவசம். நம் எண்ணம் பெரியவருக்கு தெரிந்து அவர் வந்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இவர்கிட்ட தனியாக போய் நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சொல்லி அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் அவர் உள்ள கிடக்கு என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அதாவது எழுங்கிறதுக்கு முந்தைய எண்ணன்னு சொல்லுவோமே, அவ்வளவு வேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு மகத்தான குருவாக இவர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போகிறார். அப்படியே நெகிழ்ந்து போகும்போது மனித மனம் இல்லையா, இப்பொழுது கூடுதலாக ஒரு எண்ணம் அவருக்குள்ளே, அடடா இப்படி பாதுகையை கையில் வைத்து கொண்டு நாம் இங்கே நின்றுட்டோம், உள்ளுக்குள்ளே வந்து பெருமாள் தரிசனம் நடந்து கொண்டிருக்கும், குருவோடு சேர்ந்து பெருமாளை தரிசிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பெரிய விஷயம், நம்ம அதுக்காகத்தானே வந்தோம், ஆனால் பாதுகையை கொடுத்து இப்படி நம்மளை வெளியில் நிறுத்தி விட்டார்களே, உள்ள தரிசனம் நடந்து கொண்டிருக்குமே, நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே நினைக்கிறார். இது பொதுவாக இப்படியெல்லாம் நாம் நினைப்போமே சகஜந்தாரே. உடனே ஒரு ஆச்சரியம், உள்ளிருந்து ஒரு அன்பர் வருகிறார். வந்தவர், பாதுகையை என் கைவசம் கொடுங்கள், நான் வைத்துக் கொள்ளுகிறேன், பெரியவா உங்களை உள்ளே கூப்பிட்றா என்று சொன்ன உடனே இவர் உள்ளே ஓடுகிறார். அங்கே கற்பூர ஆரத்தி இன்னும் காட்டப்படவில்லை. இவர் வந்த பிறகு பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்படுகிறது. அதாவது இவர் தரிசிக்க விரும்பின அந்த விருப்பமும் பெரியவருக்கு தெரிந்திருக்கிறார். அதாவது ஒரு கல்லில் ரெண்டும் மாங்கா அப்படிங்கிற போல இவருடைய ஒரு விருப்பம், ஒன்று பாதுகை, இன்னொன்று உடன் சேர்ந்து தரிசனம் செய்வது என்பது. இந்த இரண்டும் அன்றைக்கு போளூர் பெருமாள் கோயிலில் சுப்பிரமணிய ஐயர் அவர்களுக்கு சித்தித்தது. இது ரொம்ப ஆத்மார்த்தமான விருப்பம். யாரோ ஒருத்தர் சொல்லி தூண்டிவிட்டு அல்லது ஒரு புத்தகத்தை படித்து தானாக உருவாக்கி கொண்டு வளர்த்த அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அனிச்சையாக ஆழ் மனசுக்குள்ளே தோன்றின ரொம்ப இயல்பான ஒன்று. ஒரு வார்த்தையில் சொல்கிறதாக இருந்தால் மிக ஆத்மார்த்தமான ஒன்று. மிக ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்திற்கு எப்பொழுதுமே மிகச் சரியான பலனை குருநாதர்கள் தருவார்கள். நம்ம வந்து ரொம்ப செயற்கையாக திட்டம் போட்டு வேஷம் போட்டு
ஆசையோட பேராசையோட நம்ம சில காரியங்களை செய்யவே கூடாது. இயல்பாக இதமாக பக்குவமாக நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யணும். அப்போது அதுதான் ஆத்மார்த்தமான செயல். இங்கே சுப்பிரமணிய ஐயர் செய்த அந்த ஆத்மார்த்தமான செயலுக்கும் உடனடியாக பயன். திரு கார்த்திகேயன் அவர்கள் இந்த இடத்துல இதை கோடிடுகிறார். நான் வந்து மகாபெரிவாளர் ராமச்சந்திரமூர்த்தியோடு பல வகைகளில் தொடர்பு படுத்தி கொண்டு வருகிறேன். இருவரும் மதிய நேரத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது வில்லுப்புரம் என்று சொல்லப்படுகிற விழுப்புரத்தில் ராமனை ஞாபகப்படுத்துகிற ஊரில் பிறந்தவர். அதற்கு அடுத்தது ராமனைப் போலவே வனவாசம் சென்றவர், காடு மேடெல்லாம் சுற்றி அலைந்தவர். அதே போல் ராமன் எப்படி ஸ்பரிச தீட்சையை கொடுத்து தன்னுடைய தம்பியினுடைய தோஷத்தை நீக்கினானோ அதே போல் வேத பண்டிதர் அவருடைய தோஷத்தை நீக்கியவர். அவர் வந்து கிரகஸ்தன், இவர் வந்து சன்னியாசி என்பதை கடந்து மற்றபடி எல்லா விஷயங்களிலும் ஒற்றுமைதான். அந்த வகையில் இறுதியாக ராமன் வந்து அடியவர்கள் மனதுக்கு நினைப்பதை நினைத்த மாத்திரத்தில் செய்து தருகின்றவன். இங்கே அதே போல இவரும் சொல்லப்போனால் ராமனை விட மிக வேகமாக ஒருவருடைய விருப்பத்தை தன் மனதுக்குள்ளே தெரிந்து கொண்டு, இத்தனைக்கு அவர் வாயால் சொல்லவே இல்லை, அவர் வாயால் சொல்லுவதற்கு இடமில்லாதபடி இவரே அந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவருக்கு தரிசனம் தந்து அவருக்கு வந்து அவருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விட்டார். தெரிய இப்படி அந்த நூலில் ரொம்ப ரசமான, நம்மை சிந்திக்க வைக்கிற, நெகிழ வைக்கிற, பல புதிய செய்திகளை நமக்கு சொல்லுகிற ஒரு அனுபவமான விஷயங்கள். எத்தனை இதை கேட்குறதுக்கே நமக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இதை தொட்டு இன்னொரு, இந்த பாலை தொட்டு இந்த பாதுகையை தொட்டு இன்னொரு ஒரு சம்பவம், அதாவது பாலும் பாதுகையும் அப்படின்ற தலைப்பு. அது என்ன? பாலும் பாதுகையும், பாலுக்கும் பாதுகைக்கும் தொடர்பு கொண்டு ஏதாவது சம்பவம் நடந்ததா? அது என்ன? அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? அந்த அனுபவம் நமக்கு எதை உணர்த்தப் போகிறது? அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? நாளை வரை காத்திருக்கிறோம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.